தன்மையுடைய சந்தோஷத்துக்கு ஒரு ராகம், சங்கடத்துக்கு ஒரு ராகம், மனவரணத்துக்கு ஒரு ராகம், இப்படி நிறைய ராகங்கள் இருக்கு. நாதஸ்வரங்கள் தாயங்களா வாசிப்பாங்க. அப்போ இன்னைக்கு சுவாமிக்கு எல்லாம் என்ன தம்பராசம் ராகம்லாம் பிடிக்கும் சாயங்காலம் சொன்னா அவர் நாதஸ்வரத்துவங்களும் வாசிப்பாங்க அந்த அளவுக்கு. அப்போ வாசிக்கிற உடனே வீணைக்கு தந்தி இருக்கும் இல்லையா, வீணைங்கன்னா வாசிக்க. அப்போ இந்த ராகத்தை ஒரு கீர்த்தனை வாசிக்கும் போது பல்லவி அது மீடியமா இருக்கும், அனுபல்லவி மேல கொஞ்சம் உயரமா சத்தம் கூட்டி அந்த இசையை ஒளியும். அப்ப பல்லவி வாசிக்கார், பல்லவி வாசி முடிச்ச உடனே தந்தியை வாசிக்கார், அனுபல்லவி வாசிக்கார். சுவாமி ஞான திருஷ்டியால் அவர் வீணையை பார்த்தார், ஒரு தந்தியா இருந்துச்சு. உடனே நந்தியா இருந்துச்சு, சுவாமி தம்பி இறந்துட்டு புத்தன் கிளைச்சார், நெஞ்ச தம்பி இறந்துட்டு நல்லா வாசிக்க முடியல நீங்களை வச்சுட்டார். சரி நந்தி தேவான் சொல்லிட்டு அப்புறமே பகவான் கேட்டார், பூலகத்துல ஏவல் ரொம்ப பக்தின்னு சொல்லி இலங்கை ஆளக்கூடிய அந்த ராமன் ஒரு மன்னர் இருக்கார், அவர் ரொம்ப என்ன செய்யறார், என்ன பக்தி இருக்கார், என்ன சுவாமி என்ன விடாவா, சரி எல்லாரும் சொல்றாவே பார்ப்போமே. ஆனா இலங்கை ஆண்ட ரா மாலை கொண்டாங்க நல்ல மாலை இல்லையா சாமிக்கு, எடுக்கணும் சாமி பச்சை மாலை போட்டுக்கிறேன் பாத்தீங்க, உங்களுக்கு தான் பசி போடுற போடணும், மாதவாரி மாதவாயமா
Thank you.
ஓம் ஹரிம்பவ பிதாமயே ஜுவந்தே புஷ்டிவர்தனம் மூர்வாயோ ரேவவந்தனா மூஷியமா மூஷியமாதவதா மூர்த்தய ஸ்தமஹவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய பிரியம்பகாய திருவாந்தராய திரியாகி காலாய காலாய ருத்ராய நீலகந்தாய மகஞ்சனாய சர்வே Namaste, 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 Nama
I'm gonna get it.
Thank you.
Yeah.
Thank you.